ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஆர் பார்த்தசாரதி எழுதிய ரிவர் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு போயமோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறேங்க. ஸோ இதோட டைப் வந்து போயம் தான். ஸோ ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அண்ட் ப்ரெசண்ட் நாகரிகம் எப்படி இருக்குது, ஆன்சியன்ட் நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த ரிவர் போயமை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதில் ஆத்தர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, மக்கள் வந்து எது நாகரிகம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அந்த செயல் தான் வந்து அவங்கள எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரிகமற்ற ஒரு செயலோட வெளிப்பாடாக அது இருந்துகிட்ருக்கு அப்படின்றத மையமாக வச்சு தான் அந்த போயமை வந்து அவர் எழுதியிருக்காரு கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஒன்ஸ், அதாவது என்னென்னா ஒரு காலத்தில் அந்த நதியானது எப்படி இருந்தது அப்படின்றத மையமாக வச்சு தான் அந்த ஒரு நதியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே அதோட ஒப்பிட்டு அதை ஆத்தர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. வாங்க போயம்குள்ளே போகலாம், அதை எப்படி கம்பேர் பண்ணுறான்னு பார்க்கலாம். அதாவது ஒரு நதியானது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நதியானது நல்லா வெல் பர்ஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கணுங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுலேருந்து எல்லா பொறுப்பும் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கு இருக்குது. அந்த நதி அப்படியேப்பட்ட அந்த நதியவே வந்து சீர்குலைய செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இயற்கை அழகை, அந்த நதியோட இயற்கை அழகை வந்து மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழிச்சிட்டாங்க. அதை யாரும் பொருட்படுத்த கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த நதின்றது என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த நதியானது ஒரு நதி மாதிரியே கிடையாது. பழைய காலத்தில் இருந்த அந்த நதி போன்று இப்போ இருக்கக்கூடிய அந்த நதிகள் என்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நதியை எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஓடக்கூடிய அந்த வைகை நதியை பற்றி தான் இங்கே ஆத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைகை நதியோட சீரழிவு குறித்து வந்து நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் வந்து அந்த புகழ்பெற்ற கலாச்சாரம் இருந்த நதி, அதாவது கலாச்சாரத்துக்கு பேர் போன நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைகை நதி வந்து ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது சாக்கடையாக மாறிடுச்சு. அந்த நதியானது ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ப்ரெசன்ட் டேவில் வந்து ரொம்ப சாக்கடையாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நதியில் அந்த நதியானதை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக எப்படி ஒப்பிடுறாரு ஆத்தர் அப்படின்னா, ஒரு தாய் போன்றது நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது தாய் போன்றதுன்றாங்கன்னா பின்னாடி சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஒரு பறவைக்கு உணவு வேண்டும் அப்படின்னா கூட அந்த நதியில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் வந்து அந்த நதி தாயானவள் கொடுத்து உதவுவாங்க அப்படின்றத மையம் வச்சுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வைகை நதி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஓடுற நதியில் வற்றாத நதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கின ஒரு நதியாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த அதோட கரையோரங்களில் வந்து நிறையா நாகரிகங்கள் வந்து தோன்றுச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரையோரத்தில் புற சிறுவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா விளையாடிட்டு இருக்காங்க, மைதானம் போட்டு விளையாடுறாங்க. அப்படின்னா நல்லா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, அந்த அவ்வளவு பசுமையாக இருந்த அந்த நதிகள் வந்து அழிக்கப்பட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக அந்த கார்டன்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன போட் செஞ்சு அங்கே தண்ணி ஓடிட்டு இருக்கு கொஞ்சமாக. ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கப்பலை விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட அந்த ஆறாத நதியாக இருந்தது இப்போ எப்படி மாறிவிட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த எருமைகள் எல்லாமே வந்து அந்த வைகை நதியை எப்படி பயன்படுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை போல பயன்படுத்திக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு பஃபலோலாம் பார்த்துக்கணும்னு வச்சுங்களேன், போயிட்டு ஒரு ஏரியில் போயிட்டு குளிச்சுட்ருக்கோம், சகதி எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். சேம் இப்போ லைக் தட் அதே மாதிரி தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வைகை நதி அப்படி தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் அனைவருமே இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைகை நதியை வந்து பங்கு, அதாவது பாகம் போட்டு இது என்னுடைய நிலம் இது என்னுடைய நிலம்னு சொல்லிட்டு பங்குட்டுக்கிறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனெல்லாம் வந்து ஆத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து கரையை சுற்றிலும் அங்கே எப்படி இருந்ததுன்னா அந்த வைகை நதி கரையை சுற்றிலும் மலர்கள் எல்லாம் பூத்து இருந்தது. ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அந்த கரைகளை சுற்றி வெறும் முள்கொடிகள் முள்புதர் செடிகள் மட்டும்தான் வரைஞ்சிருக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். அவ்வளோ அழகாக இருந்த அந்த நதிக்கரையை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அசுத்தம் பண்ணிட்டாங்க.
அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்த அந்த கவிஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நதியை பார்த்து உத்வேகம் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, நிறைய கவிதையெல்லாம் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அப்படி எழுதும் போது மதுரையில் வந்து மூன்று தமிழ் சங்கங்கள் இருந்தது, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லிட்டு. அதில் இருக்கக்கூடிய அந்த கவிஞர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழை வளர்க்க வகையில் வந்து அந்த நதியான தாய் வந்து அவங்களுக்கு பெரிதும் வந்து உதவினாங்க. எப்படி உதவுனாங்க அப்படின்னா, அந்த இயற்கையோட அழகை வந்து வர்ணித்து கவிதை வடிவில் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு உதவுன அந்த தாயை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவை ஒன்று, கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒரு பறவை ஒன்று இருக்குது. ஸோ அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நதிகளினுடைய தாய் வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகளுக்கு தேவையான உணவு கொடுத்துருந்ததுனால அந்த உணவை சாப்பிட்டு அந்த பறவைகள் எல்லாம் எங்கே இருந்ததுன்னா, அந்த நதிக்கரையில் இருந்தது. இப்போ அந்த தாயால் வந்து அந்த பேர்டுக்கு வந்து உணவு தண்ட முடியாத காரணத்தினால வந்து அந்த பறவைகள் எல்லாமே பறந்து போயிருச்சு, இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து இப்படிலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து ஆத்தர் நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாலையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து கோயிலை வழிபடாமல் நேராக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவினிங் டைமில் வந்து இன்னைக்கு அசுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஈவினிங் டைமில் வந்து அங்கே அவ்வளோ அசுத்தம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த நதியானது நம்மக்கிட்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்சியன்ட் காலங்களில் வந்து வைகை நதி கரையை வந்து ஓரமாக வந்து நற்செயலுக்காக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையற்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து இப்போ என்னை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னுடைய அந்த செழிப்புன்றதே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லிட்டு இருக்காரு அந்த நதியை பற்றி. இப்போ வந்து வைகை நதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபுக்கு உரிய இடமாக வந்து மாறி வந்துச்சு. அவ்வளவு அழியாத நதியாக ஓடிட்டு இருந்த அந்த வைகை நதியை வந்து காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அந்த நாகரிகம் என்ற பேரில் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நதி போன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நாகரிகம் அப்படின்ற பேரால் வந்து நம்ம எல்லாருமே மாறிட்டு வந்துட்டுருக்குங்க அப்படின்றத வந்து ஆத்தர் முன்வைக்கிறாரு. அந்த இயற்கை வந்து எல்லாவற்றையும் அழகாக்கி, இந்த இயற்கை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கு. ஆனால் மனிதர்களாகிய நாம தான் அதை என்ன பண்ணுறங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த போயமை பற்றியான அந்த அனலைசிஸை வந்து முடிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் அந்த போயமை பற்றியான ஒரு அனலைசிஸ். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல், ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று